செப்டம்பர் 7 சோபகிருது வருடம் ஆவணி 21 வியாழக்கிழமை 7/9/2023 தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 6:14 மணி வரை. அதன்பின் நவமி திதி ரோஹிணி நட்சத்திரம் மதியம் 3:59 மணி வரை. அதன்பின் மிருக சீரிடம் நட்சத்திரம். மரண யோகம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம். பொது பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:06 மணி. அஸ்தமனம் மாலை 6:15 மணி. சந்திர உதயம் இரவு 11:38 மணி. அஸ்தமனம் மதியம் 12:40 மணி. மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்திறனால் நினைத்ததை சாதித்து மகிழ்வீர்கள். வருமானத்திலிருந்த தடை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். அரசு வழியிலான முயற்சி நிறைவேறும். ஆதாயம் கூடும். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சி ஆதாயம் தரும். மன வலிமை அதிகரிக்கும். வழிபாட்டில் மனம் செல்லும். நட்பு வட்டம் விரியும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சிந்தித்து செயல்படுவதால் சிரமங்கள் குறையும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாகும். மிதுனராசி அன்பர்களே, பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். திட்டமிட்ட செயலிலும் செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சல் உண்டாகும். சங்கடங்கள் தோன்றும். பயணத்தில் சங்கடம் தோன்றும். வாகனத்தை மாற்றும் யோசனை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, பெரியோரின் ஆசையால் நினைத்ததை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்பாராத வரவு உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கமான செயல்கள் லாபமாகும். விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். புதிய வாடிக்கையாளர்களால் ஆதாயம் கூடும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். பழைய முயற்சி ஒன்றில் இன்று லாபம் காண்பீர்கள். கடந்த கால அனுபவங்களுடன் ஒரு செயலில் வெற்றி காண்பீர்கள். பொருளாதார நிலை உயரும். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப நலனில் கவனம் செலுத்துவீர்கள். இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும். திட்டமிட்டு செயல்படுவதில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். பண வரவில் இருந்த நெருக்கடி நீங்கும். பெரியோர்களின் ஆதரவால் பிரச்சனை தீரும். துலாராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த சங்கடம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும். வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நன்மையாகும். செயல்களில் குழப்பம் ஏற்படும். நிதானமாக செயல்படுவதால் இழப்புகளை தவிர்க்கலாம். வழக்கமான பணிகளிலும் எச்சரிக்கை தேவை. விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் உதவியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வசூலாகும். தனுசுராசி அன்பர்களே, உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நண்பரின் அவசரம் அறிந்து உதவி செய்வீர்கள். பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனை தோன்றுமென்றாலும் உங்கள் செல்வாக்கால் சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். குரு அருளால் வருவாய் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் உதவியால் தடைபட்ட செயல்களை முடிப்பீர்கள். நெருக்கடி நீங்கும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். செல்வாக்கு கூடும். குழந்தைகளால் நன்மை அடைவீர்கள். எதிர்பாராத லாபம் உண்டாகும். குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த ஒன்று இழுபறியாகும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். தடைபட்ட ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையாகும். சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
வருவாயிலிருந்த நெருக்கடி விலகும். மீனராசி அன்பர்களே, வழிபாட்டில் மனம் செல்லும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செலவுகள் கட்டுப்படும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் திறமை வெளிப்படும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள்.